Hi friends, welcome to kitchen. இன்னைக்கு நம்ம இட்லி தவா மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு இட்லி துண்டுகளை ஃப்ரை பண்ணிடலாம். நீல வாக்கில் கட் பண்ண இட்லி துண்டுகளை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ இட்லி துண்டுகளை ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா சூடாகட்டும். கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுந்த பருப்பு, கால் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி பொரிய விட்டுடலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு, இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டைசஸாக கட் பண்ணியிருந்த ஒரு வெங்காயம், டைசஸாக கட் பண்ணியிருந்த குடைமிளகாய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். அடுத்து கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் வத்தப்பொடி, கால் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து கால் கப் துருவிய முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃப்ரை பண்ண இட்லி துண்டுகளை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா மசாலாவும் இட்லி துண்டுகளில் போட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். இட்லி தவா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுதுல, உடனே செஞ்சு பாருங்க. கார்னிஷுக்கு மேலே முட்டைக்கோஸ் தூவி விட்டுறலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.